எல்லா அந்த வாசல் வழியாகவும் பதினெட்டாம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றிருக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பதினெட்டாம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றிருக்கு என்பது சம்மந்தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பூஞ்சம்பர திருவிழா ஒரு வித்தியாசமான முறையில் மிகவும் சுவாரஸ்யமான பல அம்சங்களை உள்ளடக்கி இந்த காணொலியை வந்து நான் தொகுத்துள்ளேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைய பூஞ்சம்பர திருவிழா எவ்வாறு நடைபெற்றிருக்கு என்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் நல்லூரின் பதினெட்டாம் திருவிழா எவ்வாறு நடைபெற போகிறது என்றதை வந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சப்பர மாதிரி ஒரு கட்டப்பட்டு சப்பரத்தில் சுவாமி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். சுவாமியானது வழியால் வருகின்ற அந்த காட்சி, பொன் ஆபரணங்கள் முள்ளீர சுவாமி வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தகதகவென முருகப்பெருமான் மின்னுகின்ற காட்சி, வளமையாக வேல் வந்து வீதி உலா வரும். இன்று முருகப்பெருமானின் திருவுருவ இருக்கின்ற அந்த சிலை வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சாமியாக அந்த பூஞ்சம்பரத்திலே இருக்கின்ற அந்த காட்சி, தீப்பந்தங்கள் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவது சாமியும் அந்த பூஞ்சம்பரத்தில் ஏற்படுகின்ற அந்த காட்சி, மூன்று சாமிக்கும் ஒரே நேரத்தில் பஞ்சாலாத்தி தீபம் காட்டப்பட்டு மின் விளக்குகளை வந்து ஒளிர செய்யப்பட்டது.
சற்று நேரத்தில் நிமிஷத்தில் பூஞ்சப்புறமானது விலகப்படுகின்ற அந்த காட்சி வந்து நாங்கள் பார்க்க முடியும். அந்த கதிரானது விழுப்பதற்காக வட்டம் பிடிக்கப்படுகின்ற காட்சி, பக்தர்கள் எல்லோரும் இன்னும் சொற்ப வேளைகளில் இந்த பூஞ்சப்புறமானது இழுக்கப்படப் போகின்றது. பந்தத்துக்குள் இந்த நெருப்பை வந்து பந்தத்தில் மூட்டும் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரியாக 6 மணி, பூஞ்சப்புறமானது இழுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. நல்லூர் அரங்கரா என்று கோஷமிட்டு சிறுவர்கள் அந்த சேவல் போட்டிருக்கும் அந்த சின்ன ஒரு தேர் மாதிரி அமைப்பை வந்து இழுத்து கொண்டு வார அந்த காட்சி. ஆடி அசைந்து மெதுவாக அந்த பூஞ்சப்புறமானது திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். பக்தர்கள் புடை சூழ பூஞ்சம்பரத்தில் முடுக்குடன் முருகப்பெருமான் வீதி உலா வருகின்றார். இன்றைய 18-ஆம் நாள் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் புடை சூழ முருகப்பெருமான் அந்த அழகான பூ மஞ்சத்திலே ஆடி அசைந்து பக்தர்கள் புடை சூழ வருகின்றார். பார்ப்பதற்கு ஒரு கண் கொள்ளா காட்சியாகவே இருக்கும். மிக அழகாக தங்க நிறத்திலான சப்பரம் நகர்ந்து வருவது போலவே அருகாமையில் இருந்து பார்க்கும்போது இருக்கும். இன்னும் சொற்ப வேளையில் தெற்கு பக்க கோபுர வாசலை நோக்கி சாமியானது நகர வடைந்து செல்லுகின்றது. கிருஷ்ணா குருக்களினால் அலங்காரா நல்லூரா என கோஷமிடப்பட்டு எல்லோரையும் பக்தி மயமாக ஆக்குகின்ற அந்த செயல்பாட்டை நாங்கள் பார்க்குகின்றோம். அதை போல் மேல தாள முழங்க ஆடி அசைந்து சாமி வந்து கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணா குருக்களுடைய அந்த திருப்புகழ் பாடுவதை எதிர்பார்த்து எல்லா பக்தர்களும் இந்த தெற்கு வாசல் வீதியிலே வந்து நிற்பார்கள். அந்த காட்சிக்காக இன்றும் எல்லோரும் வியப்போடு அந்த காட்சியை எதிர்பார்த்து நிற்கிற அந்த நிகழ்வை வந்து நாங்கள் பார்க்கலாம். என்ன சோப்ப வேளையில் அந்த தெற்கு வாசல் இருக்கின்ற அந்த கோபுரத்தை பூஞ்சப்புறமானது கடக்க உள்ளது. ஆடி அசைந்து அந்த பூஞ்சப்புறமானது வந்து கொண்டுள்ளது. ஆடி அசைந்து அந்த கோபுரத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சி,
வீதி முழுக்க பக்த அடியார்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தேர் திருவிழாவுக்கு எவ்வாறு மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்குமோ அதே போல் இன்றைய நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் திரண்டு வந்துள்ளனர்.
பக்தாடியார்கள் கூட்டம் கூட்டமாக பின்னுக்கும் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோல் பிற்பகுதியிலும் பிடித்த வண்ணம் பக்தாடியார்கள் நிற்கின்றார்கள். அந்த சாமியினுடைய அந்த கொம்பை முருகப்பெருமான் அடுத்த ராஜகோபுர வீதியை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் புடை சூழ பல லட்சக்கணக்கிலான மக்கள்கள் இருக்கின்ற போது ஆடி அசைந்து அந்த பூஞ்சப்பரமானது வந்து கொண்டிருக்கின்றது. வரமானது பந்தலுக்குள்ளும் கொண்டு வந்து இழுக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய வடம் பந்தலுக்குள்ளும் அந்த வடத்தை கொண்டு வந்து இழுக்கின்ற அந்த காட்சி வடமானது பந்தலுக்குள்ளும் பூஞ்சப்புரத்தினுடைய வடமானது பந்தலுக்குள்ளும் சென்றுள்ளது. அப்போது தான் திருப்பிக் கொள்ள முடியும். நல்ல சாமியானது திரும்புகின்ற அந்த காட்சி மெல்ல மெல்ல ஆடி அசைந்து திரும்புகின்ற அந்த காட்சி மேலே இருந்து ஏதோ செய்ய போகின்றார்கள். சில தொண்டர்கள் கோபுரத்தின் உச்சியில் இருந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரத்தினுடைய எல்லா அந்த வாசல் வழியாகவும் தீபம் வந்து காட்டப்படுற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே உள்ளது. ஒவ்வொரு வாசலையும் பாருங்க, அந்த தீபம் காட்டப்படுகின்ற அந்த காட்சி. ஒவ்வொரு கோபுரத்தின் ஓட்டுகளுக்கும் நடுவேயும் தீபங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சி. கோபுரத்தினுடைய உச்சியிலும் தீபம் காட்டப்படுகின்றது. பார்த்த தெரியும், ஒவ்வொரு கோபுரத்தினுடைய அந்த வாசல்களிலும் வந்து தீபம் காட்டப்பட்டு வருகின்ற அந்த காட்சி. வித்தியாசமான முறையிலே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவானது அந்த கோபுரத்தின் உச்சியில் இருந்து தீபங்கள் காட்டப்பட்டு இந்த திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வீதியில் எல்லா மின்குழப்புகளும் நிப்பாட்டப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் என் தூரத்திலிருந்து இந்த சப்பரத்தை வந்து நாங்கள் பார்த்தாலும் முருகப்பெருமானும் அந்த சப்பரமும் தெளிவாக பார்க்கக்கூடிய மாயிலே அவங்கள் திட்டமிட்டுள்ளார்கள். கிருஷ்ணா குருக்களுடைய அந்த தேவாரன் திருப்புகளானது இவ்வீதியிலும் இசைக்கப்படும். தற்போது அந்த ஒரு நிகழ்வை நடைபெறப் போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சபரமானது வீதியை நோக்கி இருந்து கோயிலை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். வந்து கொண்டு இருக்கின்றது, ஆடி அசைந்து அந்த திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா மக்களும் வடத்தை பிடித்தபடி நிற்கின்றார்கள். அலங்காரா நல்லூரா என்ற கோஷம் எழுப்பப்பட்டு கொண்டே இந்த சப்பரமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி
தேர் வடத்தை, சப்பரத்தினுடைய வடத்தை பக்தர்கள் கோயிலுக்குள் கொண்டு சென்று இழுக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். ஏனால் கோயிலுக்குள் கொண்டு சென்று இழுத்தால் மட்டுமே அந்த சப்பரமானது நேர்பக்கமாக வரும். சப்பரத்தினுடைய வடம் நிற்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அந்த பூஞ்சப்புறமானது வருகை தந்து இன்னும் ஒரு வினாடிகளில் தன்னுடைய இருப்பிடத்தை வந்து அடைந்து விட்டது. இருப்பிடத்தை நோக்கி அந்த சப்பரம் வந்துவிட்டு அந்த வரமானது கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி. முருகப்பெருமான் இறங்குகின்ற அந்த காட்சி. ஒரு சாமியும் ரக்கப்பட்டு கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் சமேதராக வள்ளி தெய்வானி அம்மனுடன் முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சி. சரி உறவுகளே, இன்றைய காலவழியில் வந்து நாங்கள் பதினெட்டாம் திருவிழா எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பதை வந்து பார்த்துருக்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.